ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்புக்கு நாங்கள் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் புளி அதிகமாக வச்சுருக்குறோம். என்ன நீங்கள் என்ன கம்மி பண்ணுவீங்க? எங்கள் ஊர் சைடெலாம் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவோம். நீங்கள் அந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நான் ஆயில் ஊற்றுறேன். வெந்தயம் ஒரு ஸ்பூன், வெந்தயம் நல்லா புண்ணீரமாக போடுவோம். கருவேப்பில் போடல, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வாடகையாக இருக்கும். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நான் தக்காளி போடுறோம். தக்காளி வந்து குழம்புலையும் கரைச்சிக்கலாம், இந்த மாதிரி எண்ணெயிலையும் விட்டு வதக்கிக்கலாம். அன்னைக்கு எண்ணெயில் விட்டு வதக்கிக்கலாம். நம்ம வந்து தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா புளியை வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன். புளி கொஞ்சம் எங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால, தேவைப்படுறதுனால கொஞ்சம் புளி அதிகமாக கரைச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் ஊர்லேயே வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது, அதனால இது வந்து நாங்கள் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் சாம்பார் அதிகமாக போட்டிருக்கலாம். நான் கொஞ்சம் மசாலா அதிகமாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் வீட்டிலே வாங்கி அரைச்சிட்டு வந்த மசாலா. ஊருக்கு போகிறப்பையெல்லாம் நாங்கள் வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மசாலா ரொம்ப நேரம் நம்ம வறுத்தோம்னா கருப்பி அடித்து போயிடும், அதனால் லைட்டாக மட்டும் வறுத்துருக்குறேன். புளியை இப்போ நல்லா கரைச்சிட்டேன். இப்போ வறுத்த மசாலா கூட புளி தண்ணியை ஊற்றுறேன். புளி சாறு இருக்கும், அதனால நான் இன்னொரு டைம் கரைச்சி ஊற்றுறேன். நம்மளுக்கு புளிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு டைத்துலேயே கரைச்சிக்கலாம். எங்கள் ஊரில் எல்லாம் அந்த மாதிரி தான் குழம்பு வைப்போம், மீன் குழம்பு. கிராமத்தில் எல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சு ஒரு கப் தேங்காய் ஊற்றுறேன், ஒரு மூடி தேங்காய். இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டேன் மீனை. இப்போ போட்டுற வேண்டியதான் அப்படி. இந்த மீனெல்லாம் கரைய கரையாக அப்படியே இருக்கும், முள்ளும் அதிகமாக இருக்காது.
அரிசின்னு நம்ம போடுறப்பே போட்டு கிண்டி விட்டுருணும். அடுத்த டைம் கிண்டினோம்னா கரண்ட் போயிடும். மீன் நல்லா வெந்துருச்சு, நம்ம இறக்கி வர வேண்டும். சூட்லயே நல்லா வெந்துடும் மீன், நல்லா வெந்துருச்சு மீன், நம்ம இறக்கிட வேண்டியதான். இந்த அளவுக்கு இறக்கினா மட்டும் தான் நமக்கு மீன் உடையாம இருக்கும். கொஞ்சம் கொதிக்கிட்டோம்னாக்கா மீன் உடஞ்சிடும். அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட வேண்டியது. பாறை மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. மீன்லாம் அதிகம் முள் இல்லை, அந்த பெரிய முள் மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.